வணக்கம், வெல்கம் டு சம்யூஸ் ஃபேண்டசி. இன்றைக்கி நம்ம கொட்டாங்குச்சியை வச்சு ஒரு அழகான குடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாதி கொட்டாங்குச்சியில் நாரை எடுத்து ஒரு கத்தி வச்சு சுத்தம் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு விருப்பமான கலர் எடுத்து இந்த கொட்டாங்குச்சி மேல் பக்கத்தில் அடிச்சுட்டு காய வச்சுக்கோங்க. காஞ்சோன்னு இதில் நம்ம மேல் பக்கம் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக க்ளூ போட்டு உங்களுக்கு விருப்பமான சமுக்கியை ஒட்டிக்கோங்க. நான் இன்னைக்கு பூ மாதிரி சமுக்கி எடுத்திருக்கேன். ஒரு வட்டமாக ஒட்டி காய வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நீளமான குச்சியை எடுத்து சுற்றி கலர் பேப்பர் ஒட்டிக்கோங்க. அதை நம்ம கொட்டாங்குச்சியோட அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒரு ஓரமாக இருக்கட்டும். காஞ்ச சோளத்தோலை எடுத்து அதை கலர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரெக்டாங்கிளாக கட் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து ஒன்று எடுத்து நாலாக மடித்து நான் கட் பண்ணுற மாதிரி ஓரத்தை கட் பண்ணிக்கோங்க. பிரிச்சிங்கன்னா இப்படி இருக்கும். மீதி இருக்க எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் க்ளூ தடவி நம்ம கொட்டாங்குச்சி ஓரத்தில் ஒன்று ஒன்றா ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி இது காயட்டும். இப்போ காஞ்ச சோள காம்பை எடுத்து அதோட ஓரத்தை கட் பண்ணி எடுத்து அதோட கீழ்ப்பக்கத்தில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான கலரை அடிச்சுக்கோங்க. பெயிண்ட் ஆறறதுக்குள்ளேயே அது மேலே கிளிட்டர் தூவிக்கோங்க. க்ளூ எதுவும் தேவையில்லை. இப்போ அதோட பின்பக்கத்துலேயும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது காஞ்சோன்னு நம்ம கொட்டாங்குச்சி மேல் பக்கத்தில் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான். நம்ம ரொம்பவே அழகான கொட்டாங்குச்சி கொடை ரெடி. உங்களுக்கு இந்த கொடை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சம்யூஸ் ஃபேண்டசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.